நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த ரிட் மனு மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. அஜய் ரஸ்தோகி வேலா எம் திரிவேதி அடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது. சீனா உள்ளிட்ட 6 நாடுகளிலிருந்து விமானம் மூலம் இந்தியா வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் குறித்து இன்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆலோசனை. பேருந்துகளின் எண்ணிக்கை முன்கூட்டியே இயக்கப்படுமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 160வது நாளாக போராட்டம். கண்டன முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஏகனாபுரம் மக்கள். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் இன்று தொடக்கம். 8ஆம் தேதி வரை டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்த முடியுமா? அரசிடம் விளக்கம் பெற்ற பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பெயரில் போலி சான்றிதழ் பெறுவதை தடுக்க விதிகளை வகுக்க வேண்டும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கூவம் ஆற்றின் குறுக்கே 2 உயர்மட்ட பாலங்கள். 74.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க அரசாணை வெளியீடு. சென்னை எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பார்க்கிங் கட்டணம் அதிகரிப்பு. மெட்ரோ நிறுவன ஊழியர்களோடு வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம். திமுக பிரமுகர்கள் மீது அளித்த பாலியல் புகாரை வாபஸ் பெற்றார் பெண் காவலர். தெரியாமல் கைப்பட்டு விட்டதாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் விடுவிப்பு. பாலியல் புகாரை பெண் காவலர் வாபஸ் பெற்றதை அடுத்து திமுக பிரமுகர்கள் பிரவீன் ஏகாம்பரம் ஆகியோர் விடுவிப்பு. மன உளைச்சல் காரணமாக பெண் காவலர் விடுப்பில் சென்று விட்டதாக தகவல். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னையில் பெண் காவலரிடம் அத்துமீறிய அயோக்கியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? நான் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் வரை தமிழகத்திலே காவல்துறையில ஒரு பெண் காவலரின் மீது கையை வைத்த அந்த அயோக்கிய பசங்க மேல ஒரு எஃப்ஐஆர் காணும் அரெஸ்டிங் காணும். தருமபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. முன்னாள் உதவியாளரின் உறவினர்களை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மீது வழக்கு பதிவு. சகோதரர் உள்ளிட்ட 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. கோவை அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் கைவரிசை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்ட விவகாரம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றஞ்சாட்டி கரூரில் அதிமுகவினர் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம்.
கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அதிமுக வேட்பாளர் திரு வி க கடத்தப்பட்டதற்கும் கண்டனம். திருத்தணி அரசு மருத்துவமனையில் உடல்நலம் பாதித்த மாணவனருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யாமல் அலட்சியம். காத்திருந்த வேளையில் சொமாட்டோவில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டதாக மருத்துவர்கள் மீது குற்றச்சாட்டு. வரல உணவு அப்பதான் டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டாங்க. போயிட்டு இப்போ ஒன்று அரை மணி நேரத்தில் திரும்ப அவங்க இப்போ வந்து பார்த்தாங்க, சொன்னோட அவங்களுக்கு ஃபுட்டு வந்துருக்கு, அதே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க உள்ளே உட்காரவில்லை என்றாங்க. அந்த பையனை பிடிச்சி அந்த பையனுக்கு பிடிச்சினே இருக்குது. அவங்க சுற்றி நாங்கள் தான் பிடிச்சிருக்கிறோம். ஒரு நர்ஸ் வரல, ஒரு டாக்டர் யாருமே வரல, கிட்ட கூட நிற்கல. அதிமுகவை சிறுமைப்படுத்துகின்ற வேலையை வரும் காலங்களில் அன்புமணி ராமதாஸ் செய்ய வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். அதிமுகவை வீணாக சீண்டினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஒரு சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தயவு செய்து எதிர்காலத்தில் ஈடுபட வேணாம். அப்படி வந்து வீணாக சீண்டினா அதுக்கு தக்க பதிலடி நிச்சயமாக நாங்களும் கொடுப்போம். அதுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். கண்டிப்பாக ஒன்று சொன்னால் நூறு சொல்லுவோம். அதிமுக இல்லை என்றால் பாமக என்ற கட்சி வெளியே திறந்திருக்காது என ஜெயக்குமார் திட்டவட்டம். அன்புமணி ராமதாஸ் நன்றி மறந்து பேசினால் பாமக தொண்டர்களை மதிக்க மாட்டார்கள் என்றும் பதிலடி. நான் வந்து ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இல்லை, உங்க பக்கத்தில் இருக்க தொண்டவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. சென்னை அம்பத்தூரில் இயங்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கடையில் காலாவதியான இனிப்புகள். பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் காவல் நிலையத்தில் புகார். பார்த்தாலே தெரியுது என்னது. கொரோனா காலத்தில் பணி செய்தார்கள் என்பதால் மனிதநேயத்தின் அடிப்படையில் செவிலியர்களுக்கு மாற்று பணிகள் வழங்கப்படும். உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையிலேயே செவிலியர்களை நீக்க வேண்டி வந்ததாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். இந்த நீதிமன்றங்கள் சொன்னது கம்யூனல் ரொட்டேஷன் இல்லாமல் விதிமுறைகளுக்கு மாறா வந்தவங்களை பணியில் நீடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லுச்சு. பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முட்டையடிக்கும் தொழிலாளர்கள் போராட்டம். முடி காணிக்கை செலுத்த வந்த பக்தர்கள் கடும் அவதி. சேலத்தில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது. நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என திட்டவட்டம். சதுரகிரி மலைக்கோவிலிற்கு செல்ல 4 நாட்களுக்கு அனுமதி அளித்த வனத்துறையினர். மார்கழி பௌர்ணமி பிரதோஷத்தை முன்னிட்டு நாளை முதல் 7ஆம் தேதி வரை வழிபட அனுமதி. மத்திய அரசின் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட 58 வழக்குகளும் தள்ளுபடி. பண மதிப்பிழப்பை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட குளறுபடிக்காக அதனை திரும்பப் பெறுமாறு உத்தரவிட முடியாது. உச்சநீதிமன்ற நீதிபதி நசீர் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு உத்தரவு. ஐந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 4 பேர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக தீர்ப்பு. நீதிபதி நாகரத்னா மட்டும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார்.
பண மதிப்பிழப்பு மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கவனமாக ஆராய்ந்து தீர்ப்பு அளித்துள்ளதாகவும் ட்வீட். பாகிஸ்தானில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதன் எதிரொலி. அபாயகரமான முறையில் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து விற்கப்படும் அவலம். நாட்டிற்காக உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் என புத்தாண்டு உறுதிமொழி எடுத்த இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா 2022 ஆண்டு தனக்கு தனிப்பட்ட முறையில் சிறந்த ஆண்டு எனவும் நெகிழ்ச்சி. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று இரு அணிகளுக்கும் பல பரீட்சை. அமெரிக்க முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை தொண்டை மார்பக புற்றுநோயால் பாதிப்பு. போராடி மீண்டு வருவேன் என நம்பிக்கை தெரிவித்த மார்டினா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். நவ திருப்பதி கோவில்களில் மாலையில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு. தூத்துக்குடி பெருங்குளம் மாயக்கூத்தார் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு முடிந்து அரையர் சேவை. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் வைகுண்ட ஏகாதசி. பரமபத வாசல் வழியாக வெளிவந்து அருள் புரிந்த அழகிய நம்பிராயர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி. சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எழுந்தருளிய பவளக்கனிவாய் பெருமாள். சிவகங்கை அருகே அம்மன் கோவிலில் முள் படுக்கையில் படுத்தபடி அருள்வாக்கு. ஆக்ரோஷமாக நடனமாடி அருள்வாக்கு சொன்ன மூதாட்டி. நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம். கன்னியாகுமரி மாவட்டம் கண்டன்விளையில் உள்ள குழந்தை இயேசுவின் புனித தெரேசா ஆலயத்தில் தேர் பவனி. கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற லேசர் ஒளி கண்காட்சி. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.